வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட், கும்பகோணம். 24 மணி நேரமும் பஸ் போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும். இடமும் ஒரு கிரவுண்டுக்கு மேலே இருக்கணும். 3 பெட்ரூமும் வேணும். கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கணும். இப்படி வீடு தேடுறவங்களுக்கு பொருத்தமான ஒரு ரெனோவேட்டட் வீடு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு கட்டியிருக்கிற மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 2475 சதுரடிங்க. அதாவது அகலம் 33 அடி, நீளம் 75 அடி. நல்ல பெரிய பிளாட்டுங்க. இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தோம்னா 1600 சதுரடிங்க. இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் 1 ஹால் கிச்சனும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1 ஹால் 1 பெட்ரூம் 1 கிச்சனும் கொடுத்து தாராளமாக இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த மனையில் மேற்கு பார்த்தே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை கட்டி 20 வருஷம் இருக்குங்க. வாங்க இப்போ 1x1 டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கு முன்பு இதுவரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் உள்ள 5 தலைப்பு வாய்க்கால் பைபாஸ் ரவுண்டானா. அடுத்து அதே மெயின் ரோட்டில் உள்ள மெட்வே ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நடந்து போகிற தூரத்திலும் மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 250 அடி தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இதுதாங்க இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. வீட்டை சுற்றிலும் காம்பவுண்டும் முன்பக்கமும் பின்பக்கமும் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து, சைடில் 2 பக்கத்துலேயும் ஸ்பேஸ் கொடுத்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு 2 மெட்டல் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து உள்ள பார்க்கிங் ஏரியாவை நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. 2 காரும் 2 வீலர்ஸும் பார்க் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கார்டனும் செட்டப் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. அடுத்து உள்ள இந்த வராண்டாவுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்து இந்த டீ குட் மெயின் டோரை சிங்கிள் டோராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பேசியஸான லிவிங் ஹால், சைஸ் 18x10, மொசைக் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. காற்றோட்டத்துக்கும் சூரிய வெளிச்சத்துக்கும் 3 ஜன்னல் கொடுத்து ஆப்போசிட் சைடு வாலில் ஒரு ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x11, 2 பக்கமும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எந்த பொருளையும் கீழே வைக்காத அளவுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவான கப்போர்டு லாஃப்ட் எல்லாமே நிறைய கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்துள்ள செகண்ட் பெட்ரூம் சைஸ் 10x10, அந்த பெட்ரூம் ஏரிய ஸ்டோரேஜ் ஏரியாவை நிறைய கொடுத்து இந்த பெட்ரூமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில், அதாவது ஹாலுக்கு பின்பக்கம் உள்ள கிச்சன், சைஸ் 11x8, குக்டாப்புக்கு கிரானைட் ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், பேஸ் கேபினட்டுக்கு ப்ரொவிஷனும், ஸ்டோரேஜுக்கான கப்போர்டு லாஃப்டெல்லாம் கொடுத்து இந்த கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் பாத்ரூமும் ரெஸ்ட் ரூமும் தனித்தனியாக கொடுத்து, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்து, அதுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு லோ சீலிங் லாஃப்ட்டும் ஆப்போசிட் சைடில் ஒரு கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. பேக் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்து பின்பக்கம் உள்ள ஏரியாவை நல்ல தோட்டம் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நிறையவே இடம் விட்டுருக்காங்க. இங்கிருந்து மகரிஷி ஸ்கூல், ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தாங்க. கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரங்க. இங்கிருந்து மெட்வே ஹாஸ்பிட்டல் நடந்து போகிற தூரம் தாங்க. ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை வராண்டா ஏரியாவிலேயே கொடுத்து மெட்டல் ஹேண்ட்ரைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இடையிலேயே ரோட் சைடு பார்த்தா மாரி ஒரு சிட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஹாலை 10x7 சைஸில் கொடுத்து, அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள 3வது பெட்ரூமை 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னலும் கப்போர்டு லாஃப்டெல்லாம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்துள்ள கிச்சன் சைஸ் 10x8, எல் ஷேப்பில் உள்ள கவுண்டர் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங்கும், அதுக்கு மேலே டைல்ஸும், பேஸ் கேபினட்டுக்கான ப்ரொவிஷனும், கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், ஸ்டோரேஜுக்கான 3 லேயரில் ஒரு கப்போர்டும், அதுக்கு மேலே லாப்டாப் கொடுத்து அழகாக இந்த கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டெரஸ் ஏரியாவை ஜிஏ ரூஃபிங் ஷீட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நடத்துகிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்து வாட்டர் ஸ்டோரேஜுக்கான ஒரு வாட்டர் டேங்கும் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லா வசதியிலும் உள்ள
கும்பகோணத்துக்கு மயிலாடுதுறை மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே உள்ள இந்த வீட்டின் விலை 1 crore 10 lakh கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மனை விருப்பம் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நல்ல முறையில் விற்றுத்தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12 பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.